கவுன்சிலர் வரல, எம்எல்ஏ வரல, எம்பி வரல, யாரும் வரல. ஒரு மூணு நாள் நாளா கரண்ட் இல்லாம ஒரு குழா தண்ணி கூட கிடையாது. ஆனா டிவியில அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொல்றத தவிர எதுவுமே செய்யல. ஒவ்வொரு நேரம் நீங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கானே, அவ்வளவு கஷ்டம். சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்லப்பா, அவ்வளவு தண்ணி. ஆனா டிவியில பார்த்தா கீழே கீழே வாங்க நாங்க கேக்குறோம். டிவியில டிவியில பார்த்தா அதை செஞ்சோம், பத்து போட்டு விட்டோம், போட்லாம் விடல, எல்லாம் பொய், எதுவுமே வரல. இங்க இன்னும் எதுன்னு கேட்கல. ஒரு உதவி நம்பர்னு ஒன்று போட்டாங்க, அந்த நம்பருக்கு நான் தண்ணி ரொம்ப ஏறிச்சுன்னு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி இவ்வளோ குடும்பம் இருக்குது, ஜன குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, கரண்ட் இல்லை, அது பசுமை பட்டினி மார்க்கெட் இன்னும் பத்தே நிமிஷத்துல அப்புறம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இன்னும் வரல, இன்ன வரைக்கும் வந்து இன்னும் எதுன்னு கேட்கல. எல்லாம் ஒரு குழந்தை குட்டிங்க இருக்குது எல்லாமே, மற்ற இதுக்கு உள்ள வராங்க இல்லையா, அவங்க தேவைக்கே உள்ள வராங்க. அப்ப எங்களுக்கு தேவைக்குனா வரமாட்டாங்களா? சொல்லுங்க, அதாவது நைட்ல குழந்தைங்க குட்டியா இருக்குது, ஒன்னது கூட சாப்பிடல. நாங்களே யாரும் எத்தனை போடுவாங்களா போடுவாங்களா எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்தா யார் அதை குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அப்படியே இருக்குது. எல்லாருக்கும் துணியில இருந்து எல்லாமே, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு. இதானா ப்ராப்பரா இங்க வந்து தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. கரண்ட் பில் நீங்க கட்டிட்டு தான், கரண்ட் பில்ல கட்டறோம். ஓட்டு இருக்கு பாங்க, நல்ல ஓட்டு இருக்கு பாங்க, இங்க ஓட்டு இல்ல, ஓட்டு போறோம். தண்ணி வரி இல்ல, எல்லாரும் கட்டல தண்ணி வரி இல்லமா. அதான் நான் ஒரே நிமிஷம் நான் கேக்குறது மட்டும் சொல்ல, நீங்க கடந்த ஒரு 40 வருஷமா இதே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா கடந்த 40 வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த கூவ ரிவர் நிறைஞ்சிருச்சுனா இந்த ஏரியா எப்போதுமே இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இங்க ஒரு 5000 ஃபேமிலி இருக்குது, வீடுகள் 2000 வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 ஃபேமிலிங்கிற விதத்தில் ஒரு 5000 ஃபேமிலி இருக்குது. ஆனால் வட சென்னையை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. அந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க கரெக்டாக, தண்ணி எடுத்தா போதுங்க. கரண்ட் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்க கூடாதா? எவ்வளவு தண்ணி 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 இருக்குது, ஏன் மக்களுக்கு தண்ணி கொடுக்கலாம்ல? ஒரு கவுன்சிலர் இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இல்ல ஒரு பப்ளிக் இறங்கி செய்யலாமே வேலை, நாங்க இறங்கி வர முடியாது. இவ்வளவு தண்ணி நிக்குது, இதே நானும் உதவி பண்றோம் தான். ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு கபிச மாட்டரை விட்டு ஒரு கேன்ல கொடுக்கலாம்ல, கொடுக்கலாம்ல, இது தப்பா தவறா? எந்த மாதிரி உதவியுமே இந்த 10 பைசா கூட காசு வேணாங்க. ஒரு உதவி இட்டு பிரெட் ஒன்னு கூட தரலங்க. எங்க இருக்கிற சாப்பிடறோம் இல்லைன்னு சொல்லல, இல்ல இதோட இல்லாதவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க உதவி பண்ணல. கடைசியா எப்பதான் வந்தாங்க? வரவே இல்ல, இப்ப வரி வரல, இப்ப வரி வரல. இது வந்து ஒரு நாள் மழைதான், ஒரு நாள் மழைதான். இதுக்கு 4 மாசமா மீட்டிங் போட்டாங்க, 4 மாசமா ஏசி ரூம்ல உட்கார்ந்து அவ்வளவு அதிகாரி மீட்டிங் போட்டாங்க. என்ன அந்த அதிகாரி யாராவது எந்த விதமான கஷ்டப்படுறாங்களா? அதிகாரிகள் மீன்ஸ் அரசியல்வாதி அதிகாரி, அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களுமே கிடையாது. என்ன இப்ப இப்ப தண்ணி வந்து வடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு, இது யாரு அவங்க ஏதாவது முயற்சிகள்? யாருமே பண்ணி வடியல, இது தானால போறது. அண்ணாண்டா சைடு எடுத்தாங்க, இந்த சைடு எடுக்கல, அதுக்கு அண்ணாண்டா சைடு தூர் வரல, அந்த தயலா அல்லனாங்க, அள்ளி எடுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். சரி, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, வெள்ளம் வரும் தெரியல, இங்க வந்து யாருக்கெல்லாம் ஒன்னு எச்சரிக்கையெல்லாம் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளம் வரப்போது இந்த உள்ள இருக்கிறவங்க யாரும் இருக்காதிங்க, ஸ்கூலுக்கு போங்க, குழந்தை குட்டி வச்சுன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே எங்ககிட்ட சொல்லல, கொல்லல, எதுவுமே சொல்லாத. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மழைலாம் அடிக்குது, அவங்கவுங்க பத்துன்னு இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு மேல பார்த்தாக்கா ஏறுது தண்ணி, நைட்டு 12 மணி கரண்ட் இல்ல, எல்லாம் எங்க போவாங்க? காப்பி போட கூட கேது இல்ல, நான் எப்படி இது பண்றது? என் வேலைக்கு போற கூட கார் விஷயம் வேலை செய்யறவா, இவ்வளவு நான் பெருக்கி வேலை செய்யறவா, இன்னைக்கு 4 நாள் ஆகுது வேலைக்கு போய், என்ன தவச்சு தின்னு நினைக்கிற வேலை செய்தாதான் அந்த கான்ட்ராக்ட் சம்பளம் எங்களை வரும். இதை வந்து முன்னாடி சேர்த்து முடிஞ்சுங்க, இது அன்னைக்கு 5 ஃபீட்டே தண்ணி வருது, 3 ஃபீட் அங்கிட்டு 3 ஃபீட் சேர்த்து எடுத்தோம்னா தண்ணி வருது, தண்ணி நிக்க வராது, கொஞ்சம் தண்ணி வந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு குறையும். ஏன் இந்த கிலோமீட்டர் என்ன என்ன தூர் வாரிங்கிறீங்க, எத்தனை கோடி செலவு பண்றீங்க? என்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏறி புழல் ஏறி நிறையுதோ
உடனே இங்க தண்ணி திறந்து விடுவாங்க. இதுல இருந்து ஒரு 200 மீட்டருக்கு தண்ணி ஃபுல்லா ஆயிடும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பாரதி நகரிய அந்த கூவம் ஆற வந்து தூர்வாரினதா சொன்னாங்கல்ல. தூர்வாரினாலும் பிரயோஜனமே கிடையாதுங்க. இது வந்து போடுமாங்க, ரெண்டு வண்டி வச்சு வாங்க, தூர் வாடிட்டோம் தூர் வாடிட்டோம் சொன்னா போதுமா? சுத்தமா வாங்க முடியலங்க. நீங்க பாருங்க வந்து தூர் வரவே இல்லை. இளைய இளையத்தான் அந்த தாமையில மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இளையத்தான் எடுக்கிறாங்க. தவிர எந்த ஆட்சியுமே டிஎம் கேட்டு ஏடிஎம் கேட்டு எந்த ஆட்சியுமே சரி, ஒரு வண்டி மிதக்க விட்டுறாங்க, அதாவது ஆவின் பால் வந்து 70 ரூபாய்ல இருந்து 80 ரூபாய் எங்களுக்கு அது கூட அமைச்சர் அவன பார்க்க மாட்டாரா? ஆவின் பால் விக்கிறதுலாம் 70 ரூபாய்க்கு வித்தா நான் எங்க போறது? உக்ரைன் போற பேசுறீங்க, ஹமாஸ் தீவிரவாதி நடத்துறான்னு பேசுறீங்க. ஆனா ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனுக்கு ஒரு 4 நாளா இந்த மாதிரி ஒரு அவமானமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கமே, இதுக்கு நீங்க எந்த அதிகாரி யார் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறா? யாருமே செய்யல, எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டா மேலாப்ல பாத்துட்டு போறீங்க. சேவை செய்யறாங்கல்ல, அதே செய்ய விடுங்க. சேவை செய்யறாங்கல்ல, ஏதோ குடுக்கறாங்கல்ல, 4 பேருக்கு 1 பேர் சாப்பிடுவாங்கல்ல. தனியா பிரைவேட்ல குடுக்கறாங்க, அதையும் பாராட்ட வேணாமா? ஒரு ஆள் முதல வந்திருக்காங்கன்னா பாராட்டணும் நம்ம. நேத்தை விட இன்னைக்கு பரவாயில்லாம இருக்கு. யாராச்சும் ஆனா 3 நாளைக்கு அப்புறம் நீங்க தான் வந்துருக்கீங்க. 3 நாள் ஆயிடுச்சு. மண்டேல இருந்தே யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒருத்தர் கூட வரல. அந்த கேட்ல இருந்து இந்த அந்த மெயின் ரோட்ல இருந்து இந்த பக்கம் ஒருத்தர் கூட வரலங்க. இனிதான் நீங்க நீங்க போட்டோ எடுக்க வந்துருக்கீங்க. கவர்மெண்ட்ல நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அது இதுன்னு கொடுத்தாங்களா, அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நெட்ஒர்க்கே இல்லையேஜி, நேத்தி நைட்டு தானே நெட்ஒர்க்கே வந்திருக்கு. அதுவே விட்டு விட்டு தான் வருது, வரவே இல்லையா? அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இங்கே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கேருந்து யாராச்சும் வந்து ஏதாவது பண்ணாங்களா? இல்லையே பாவம், ஒருத்தருமே இல்லை அங்கேயே. போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தருமே இல்லை, அங்கேயே யாருமே இல்லை. அவங்க எல்லாம் ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கிறாங்க போல இருக்கு, அங்கேயே யாருமே இல்லை. அவங்க யாருமே இல்லை. யார்கிட்ட போய் சொல்ல முடியும், என்னன்னு சொல்ல முடியும்? தண்ணி எந்த அளவுக்கு நான் முதல் நாள் இருந்துச்சு? ஷோல்டர் வரல இருந்தது, ஷோல்டர் வரைக்கும். ஆமாம், நேத்துலேருந்து இன்னைக்கு வந்து இப்போ தான் இவ்வளோ இருக்கு. நேத்தெல்லாம் செஸ்ட் வரல இருந்தது. அவன் மக்கள் எப்படி சர்வை பண்ணாங்க தெரியல ஜி, ரொம்ப கஷ்டம். உண்மையாலுமே சுடுகாடு மாதிரி ஆகிட்டாங்க. இதை இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே டம்பாக தான் இருந்தது, ஒரு தீவில் மாட்டின மாதிரி இருந்தாங்க. இந்த ஜங்ஷன் ஃபுல்லாகவுமே தண்ணி, யாருமே ஹெல்ப் பண்ணல, யாருமே வரவும் இல்லை. அரசியல்லேருந்து அரசியல்வாதியும் இல்லை, நார்மலாகவே எந்த பீப்புளுமே வரல இந்த வாட்டி. ப்ரோ ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு 3வது தேதியிலேருந்து ஸ்டார்ட் ப்ரோ, 3வது தேதி மழை பெஞ்சு போகிறனால அதுலேருந்து காலையிலேருந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு மணி கரண்ட் கட் பண்ணது தான். நேற்று ஒரு ஈவினிங்காக தான் கரண்ட் வந்தது, ஒரு 3 நாள் கரண்ட் இல்லை. அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அது மேலே எல்லாம் கஷ்டப்பட்டு போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இல்லை, போய் இவ்வளோ 3 நாளும் இவ்வளோ தண்ணி ப்ரோ. இன்றைக்கி தான் போய் போய் இவ்வளோ இருக்குது. இன்னைக்கு முன்னாடியே வந்திருந்தால் கொஞ்சம் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள், இவ்வளோ இருக்கும் முன்னாடி. யாரும் வந்து கூட போயிருப்போம், மீன் எல்லாமே ஓடுது ப்ரோ இங்கே. அவ்வளோ தண்ணி ப்ரோ இங்கே, ஃபுல்லாக அழுக்கு தண்ணி வேறு. சரி, இப்போ அத்தியாவசிய பொருட்கள்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? கடைக்கு போய்ட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ, ஃபுல்லாக கடை. நாங்களே தான் கீழே போயிட்டு நாங்களே போய் வாங்கி வர மாதிரி இருக்கும் ப்ரோ. அதுவும் இங்கே எங்கே கடிக்கல ப்ரோ, தூரமாக சரமா நகர் அந்த மீண்டூர் பக்கம் போக வேண்டியதாக இருக்குது ப்ரோ. எல்லாம் நாங்கள் பாலுக்கு குழந்தைங்களை வச்சு தவிச்சாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் இங்கே. எங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து இந்த ஊருக்கு ஒரு ரோடுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு பட்டா கொடுக்கறதுனா ஒரு நன்மை செய்யுங்க. 35 வருஷம் இங்கெல்லாம் போகிறதுக்கு வழி செய்ய மாட்டேன்றாங்க. இந்த காவாயா அந்த காவா ஒன்று வருது இல்லை, அந்த காவாய்க்கு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணானுங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நிற்காது. அதை ஏற்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் செவுறு கட்டினா அது பாட்டில் போயிடும் தண்ணி. இது நீங்கள் சொன்னீங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட? எல்லாம் கவுன்சிலரா, கவுன்சிலர் ஓட்டு வாங்குறப்ப மட்டும்தான் இப்படி வருவார். இப்போல்லாம் உள்ளே எங்கன்னா போய் தூக்கின்னு இருப்பார், போத்திக்கின்னு நல்லா. அவங்களுக்கு வேலைக்கு நல்லா சவசனை வந்துடும், நாங்கள் தான் இப்படி அலையணும். பாரு
யாருனா கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்கின்னு வரோம். அந்த புள்ள கொண்டு வந்து கொடுத்தது இன்னைக்கு அவர் குடுக்கறாரு யாரோ ஒருத்தர். மூணு நாள் நாத்திக திங்கக்கிழமை வந்து சாவரம் யாருமே வரல, யாரும் வரல, கட்சிக்காரங்க ஒருத்தம் கூட வரல. எந்த கட்சிக்காரங்களும் எவனோ எவனோ ஒரு பால் பாக்கெட்டோட விலை வந்து 80 ரூபா வரைக்கும் விற்றாங்கன்றாங்க ப்ரோ. 80 ரூபா வரைக்கும் விற்றாங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நாளில் வந்து அதே ரேட்டில் விற்றாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் போக போக 50 ரூபா போனாங்க, அப்புறம் 70 80 அப்படி ஏற்றினே வராங்க ப்ரோ. கவுன்சிலர் வந்தாரா? ஆ அப்படி யாருமே வரலையே ப்ரோ. இங்கே லோக்கல் பாடிஸ்லேருந்து யாருமே ஒருத்தர் கூட வரல, யாருமே வரல ப்ரோ. ஓகே. அப்போது என்ன சொல்கிறது, போட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சு எதுவுமே வரல ப்ரோ. நாங்களே பார்த்துப்போம் ப்ரோ. யாரும் வரல, வெளியிலேருந்து யாருமே வரல ப்ரோ. ஓகே. நாம் தமிழர்லேருந்து நாம் அவங்க தான் வந்து காலையில் ஒரு பால் பாக்கெட்டு கொடுத்துட்டு போனாங்க. அது இந்த பாய் பசங்களும் இதை வந்து பிரியாணி கொடுத்துட்டு போதுங்க. ஓ, நாம் தமிழர்லேருந்து வந்து பால் பாக்கெட்டு கொடுத்தாங்க. அது நாம் தமிழர்னு தெரியல, ஆனால் பாய் பசங்க போட்டு எடுத்துன்னு வந்து ரெண்டு பாக்கெட் பால் கொடுத்துட்டு போனாங்க. ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போனோம். ஆமாம். எப்போ எப்போ வந்தாங்க? நைட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, இன்னைக்கு காலையில் பால் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஃப்ளட் வந்து இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் மூணாவது நாள் இது நடந்திருக்கு. நேற்றுக்கு தான், நேற்றுக்கு தான் நைட்டு தண்ணி. அது ரெண்டு நாள் ரொம்ப தீவிரம். இது வரைக்கும் தண்ணி எல்லாத்தையும் இறங்கி பட்டியும் பசியமாக செத்தும் கடந்தோம். என்னத்துக்குப்பா எவனுமே சரி கிடையாது. ஆனால் இந்த வாட்டி டில்லி பாப்பும் வரமாட்டான், டொல்லி பாப்பும் வரமாட்டான், எவனுமே வரமாட்டான். நீங்கள் போங்களேன், அப்படியே தண்ணி அந்த ஆற்றை பாருங்களேன், அதை கொஞ்சம் எடுங்களேன் போட்டா. நான் எடுக்கிறோம். எடுத்துட்டு அங்கே ஒரு சோறு மாதிரி கட்டினா கூட தண்ணி அந்த அங்கே இருக்கிற தண்ணிங்க தான் இதில் வந்து சேருது. சரி. மழை தண்ணி கூட இவ்வளோ அழகாக வராது. புரியுதுங்களா? அந்த காவா தண்ணியில செவரு கட்டினாங்கன்னா அதுல ஒரு லாக் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க வீடு கீழேயா இல்ல மேலயா? கீழே தாயா. இப்போ இவ்வளவு தண்ணி இருந்தப்போ நீங்க எங்கம்மா போயிருந்தீங்க? மேல இருக்கோம், மொட்டை மாடியில தான் இருக்கீங்க. அவன் மழை பெஞ்சிட்டு இருந்ததேம்மா? மழை பெய்யறப்ப எங்கன்னா ஒரு வீட்டுல மொத்தம் அதுல மூணு மாடி. மூணு, அதாவது உங்க பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பதில் அவங்களோட உதவிகளோட? ஆமா ஆமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க. மத்தபடி எந்த இது எங்களுக்கு என்ன? நாங்க என்னப்பா, நாங்களும் வாடகை வீட்டுலதான். புரியுது. ஒரு சொந்த வீடு கிடையாது. அவ்வளோ ஊடுங்க வேற கட்டுறானுங்க. எவனாவது ஒருத்தன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறானுங்களா? ஒரு எந்த கவுன்சிலர் கிடையாது, எந்த மினிஸ்டர் கிடையாது, எந்த நாயகனும் கிடையாதுங்க. அப்ப எதுக்கு ஒரு தொகுதி வருதுங்க சொல்லுங்க? எதுக்கு வருது? இது எந்த தொகுதியில? பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில வருது. பெரம்பூர் தொகுதி தான் இது. ஆமா. எதுக்கு வர்றது கேக்குறேன். இந்த இவ்வளவு தண்ணி இருக்குதுங்க. தானம் வந்தாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்களா? மூச்சு திணறல செத்து போயிருக்கோம். என்ன செய்ய சொல்றீங்க? ஓட்டு மட்டும் வந்து கேக்குறாங்க எல்லாருமே வந்து ஒரு கேன் தண்ணி 250 ரூபாய். சொல்லுங்க. எல்லாம் வராங்களே பாக்குறீங்களே. நான் வரேன். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. வயசான எடுத்துட்டு வந்து நாலு நாள் யாருமே வரல. இந்திரா நகர் சொல்றேன். இங்க பாரு, என்ன பாருங்க போயிட்டு. அதான் போறேன் போறேன். இங்க பாரு, நீங்க லெப்ட் ரைட் திரும்பினே ஃபுல்லா தண்ணி தான் இன்னைக்கு. நாலு நாளா நாத்தம் குப்பா இப்ப நாலு நாளா தண்ணியில மயில் அஞ்சு பாரு வேணும் வரும். ஒரு ஒரு பால் 40 ரூபா 50 ரூபா வண்டி ஓட்டினா தான். வண்டி ஆளாச்சு, வண்டி ஓட்டல. இது யார் பொறுப்பெடுப்பாங்க? தோண்டானுங்க, தோண்டத்தை தோண்டானுங்க, இன்னத்தை மயிரை தான் தோண்டானுங்க. வடிகால் வாரியத்தை சொல்றேன். வடிகால் வாரியம் எந்த எப்போ வந்தாலுமே
இங்க தண்ணி நிக்கங்க 19 18 15 மழை நீர் வடிகால் வேலைங்க நடந்ததா அதெல்லாம் போட்டு தூந்துற போடுறாங்க பிளாட்ஃபார்ம்ல போடுறாங்க பாருங்க எல்லாம் போடுறாங்க ஓ அதனால தான் தண்ணி நிக்குது ஆமா ஐயா வடிகால் மேல தான் தண்ணி நிக்குது அந்த தோண்ட இடத்துல ஆமா இந்த கிளை மாரடி அதெல்லாம் போட்டத அந்த பக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட் போர் அதெல்லாம் போட்டும் பிரயோஜனம் இல்ல பிரயோஜனமே கிடையாது லாஸ்ட் இயர் வந்து இவ்வளவுல தண்ணி இருக்கு 15-13 தண்ணி அவ்வளோ இருக்காது இந்த பக்கம் மெயின்டைன் தண்ணி நிற்காது இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்காப்ப என்ன காரணம் நான் கட்சிக்காக நான் சொல்லல எந்த கட்சி வந்து அப்படியே இருக்கும் இப்போ நாங்கள் கஷ்டப்படதான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நாங்கள் கஷ்டப்படதான் நாங்கள் வண்டி ஓட்ட முடியும் யாரும் கவர்மெண்ட் எங்களுக்கு குடுப்பது கொடுப்பது கிடையாது வட்டிக்கு மேல வட்டி தான் போடுவான் யார் அவசரப்படுறது சொல்லுங்க கட்சிக்கார எந்த கட்சியாருமே சரி கிடையாது எந்த கட்சிக்கார வந்தாலுமே அப்படிதான் மழை எவனுமே யாருமே வரல மழை பெய்து மீது ஒரு மாசமா டேமேஜ் அடிச்சு வீட்டு வாசல் காவா தண்ணி ஓடுது டேமேஜ் தண்ணி அதை எடுக்கல எவனோ வந்து இப்ப யாருதான் ஒரு மாசம் ஆச்சு எடுக்கல ஒரு சமாளிக்க முடியலப்பா இது வரைக்கும் தண்ணி சார் வயசானவங்க நாங்கள் எனக்கு 70 வயசு எங்கள் வீட்டுக்காருக்கு 80 வயசு ஒரு பாலா ஒரு தயிரா ஒன்றும் கிடையாது ஒத்துரு ஒரு கவுன்சிலர் கூட வந்து பார்க்கல ஒரு வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு வயசானவங்க ஒரு மருத்துவ உதவி நான் இங்கிருந்து அதுக்குள்ளே விழுந்தேன் இங்கே அடிபட்டுருக்கேன் எனக்கு புரியுதுங்க நான் வயசானவ ஏறி தண்ணி நிமிஷத்துக்குள்ளே ஏறிடுச்சு ஏறினா தலை குப்புற விழுந்துட்டேன் இங்கெல்லாம் அடி எனக்கு என்னாலும் அதுலேருந்து எழுந்திருக்க முடியல நேற்றுலாம் ஜுரம் ஒத்தரான ஒரு மருத்துவ இது இல்லை வேறு யாரானு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒத்தர் ஒரு ஹெல்ப் பால் பாக்கெட் கிடையாது தயிர் பாக்கெட் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும் 80 வயசுக்கும் 70 வயசுக்கும் எங்கே அவரால் போக முடியாது 84 வயசு இந்த தண்ணியில் அவரால் போக முடியுமா புரியுதுங்க யாருமே வரல யாரும் ஒரு ஒத்துரு கூட வந்து என்ன வேணும்னு கூட கேட்கலங்களே ஓட்டு போட 100 தடவை வராங்க ஓட்டு கேட்க வந்து 100 கவுன்சிலருங்க என்ன பண்ணுறாரு அதனால மூச்சு திணறது கரண்ட் கிடையாது நேற்று சாயங்காலத்துக்கு தான் கரண்ட் வந்தது கரண்ட் கிடையாது பால் கிடையாது தயிர் கிடையாது ஒன்றுமே கிடையாது எப்படி நாங்கள் உயிர் வாழ முடியும் இது வரைக்கும் இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி ஃப்ரிட்ஜு போச்சு வாஷிங் மிஷின் போச்சு டிவி போச்சு எல்லாம் போயிடுச்சு வீட்டில் இப்போ நான் எல்லாம் புதுசாக வாங்கினாங்க என்ன சம்பாதிச்சா வச்சுருக்கோம் புரியுதுங்க ஓட்டு போட வரீங்களே வந்து கேட்கணும்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு அது கூட ஹெல்ப்புக்கு வரலன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் என்ன கவுன்சிலர் நீங்க அதை போடுங்க நீங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே 4வது நாள் வரைக்குமே இப்போ வரைக்கும் ஒருத்தர் நான் இப்ப கரெக்டா நம்ம இருக்குது எந்த இடம் அண்ணே இந்திரா நகர் வியாசாரப்படி ஆனா ஃபுல்லா தண்ணி வந்து யாருமே வந்து கண்டுக்கல யாருமே இது வரைக்கும் வந்து யாரா இருக்காங்களா இல்லையா என்னன்னு கூட யாருமே வந்து பார்க்கல சாப்பாடு கூட எல்லாருமே இதுவா இருக்காங்க ஆனா போன ஆட்சியில வந்து எல்லாருமே பண்ணாங்க அந்த அவ்வளோ தண்ணி வந்ததுக்கும் வந்து கப்பல் மூலியமாக வந்து எல்லாமே எல்லாம் பொருள் அதாவது குத்தாங்க இப்போ யாருமே சாப்பிடாம உள்ளாமல் எல்லாம் பட்டினி பசியமாக இருக்கிறோம் அவ்வளோதான் போயிட்டு கடையில் இருக்காங்க இருக்காங்க ஒரு 1000 ஜனம் கிட்ட இருக்காங்க உள்ள 1000 ஜனம் உள்ள இன்னைக்கு வந்து 4வது நாள் 4வது அதாவது மழை வந்து புயல் கடையை கலந்து 4வது நாள் இது இன்னைக்கே வந்து இப்போ பார்க்குறீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அப்போ முத நாள் எவ்வளோ தண்ணி இருந்தது முத நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆயிடுச்சு ஓகே முழுகிற அளவுக்கு அதுக்கப்புறமா 2வது நாள் குறையன்னு பார்த்தோம் மழை விட்டு
பார்த்தோம் குறையில இருக்கிற தண்ணி மேல ஏறி வச்சு எதுவும் ட்ரை பண்றது எதுவுமே யாருமே எதுவும் பண்ணல எதுவுமே ஏறக்க எதுவுமே யாரும் பண்ணல குடுக்கல சாப்பாடு கூட முதல் நாள்ல இருந்து இப்போ குடுக்கல தண்ணி பாட்டில் சாப்பாடு கிடையாது சரி அப்ப பால் வந்து இப்ப நீங்க போய் வாங்குறீங்க பால் கூட ஒரு பால் பாக்கெட் 100 ரூபாய் 200 ரூபாய் விக்கறானோ 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க வாங்குறீங்க வாங்குறோம் என்ன பண்ண முடியும் தண்ணி பாட்டில் இருந்து எல்லாமே வாங்குறோம் ஓகே சாப்பாடு கூட யாருமே இது பண்ணல இந்த மூணு நாளா நாங்க தண்ணியிலே தான் இருக்கிறோம் யாருமே வந்து ஒரு சாப்பாடா எதுவுமே குடுக்கல பொம்பளை பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாமாச்சு ஹாஸ்பிட்டல் இருந்து சேர்த்து வச்சு இனிதான் கூட்டினு வந்தேமே ஒத்தர் கூட வரல எங்க கடை சாப்பாடு கடையே ஃபுல்லா போயிடுச்சு எல்லாமே அச்சுன்னு போயிடுச்சு வீட்டுல ஒரு பொருள் இல்ல ஒரு துணி எதுவுமே கிடையாது எல்லாமே அச்சுன்னு போயிடுச்சு தண்ணி இல்லாத இடத்துல தான் பெருசெல்லாம் பாம்பெல்லாம் வருது குழந்தை குட்டிங்களா சீண்டிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயங்கட்ட கேட்டுல தான் நாங்க களி பண்ணிப்போம் இப்ப மழை வந்தது கவுன்சிலரும் சரி எந்த எம்எல்ஏ எம்எல்ஏ எவனும் வந்து எட்டி பாக்கல என்ன ஏதுன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்கல யாரும் வந்து எப்படி அங்கே ஏதா இந்த பாருங்கள் இந்த மரம் உயிந்து மூணு நாள் ஆகுது இந்த மரத்தை கூட வந்து யாரும் அப்புற்ற பத்தில் பற்றாதுக்கு நேற்று ஃபுல்லாக எடுத்துலாம் வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து எதுவுமே பற்றாதுக்கு ஃபுல்லாக என்ன ஆச்சு ஏதாச்சும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க போக முடியல இங்கே ஐயா 2015 வந்து ட்ரஸ்ட் மூலியமாக வந்து சாப்பாடுலாம் போட்டிருந்தாங்க இந்த வாட்டி ஒத்துரு கூட எட்டி பார்க்கல ஒரு நைட்டு நாங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு நைட்டு தண்ணியிலே இருந்தோம் தண்ணியிலே தான் இந்த ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு பகல் ஒரு நைட்டு தண்ணியிலே தான் இருந்தோம் எங்க போட்டு ஏதா போட்டு தெரியாம தண்ணி வெளியே வந்து அவ்வளோ தண்ணி இருக்குது வெளியே வர முடியாம தண்ணியிலே தான் இருந்தோம் நாங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாவே அதனால இந்த பொண்ணுக்கு உடம்பு செல்லாம ஆயிடுச்சு இப்படி பார்த்து பேசுங்க சொல்லுங்க பாட்டி நேத்துல இருந்து கடுக்குது தண்ணியில அது அது சோறு தண்ணி கூட இல்லை ஒரு கடைக்கு கூட போகிறதுக்கு வசதி இல்லை இப்படி இருந்துட்டு நாங்கள் எப்படி என்ன மல்ல பிழைக்கிறது சொல் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு வேலைக்கு கூட போகிறதுக்கு வெயில் இல்லாத்துக்கிறோம் ஒன்று ஆம்பளைனா போகிறதுக்கு வெயில் இருக்கணும் ஒன்றுமே இல்லை நாங்கள் இருந்து எப்படி பிழைக்கிறது இந்த நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும் நாங்கள் உங்களோட வசதி உங்களோட அடிப்படை தேவைகள்னு சொல்லுவோம் அது மாதிரி என்ன வேணும் என்ன சாப்பாட்டுக்கு வேணும் அதாவது ஒரு வேலை வித்திக்கு ஓடணும் இல்லை இப்படியே உட்காந்து நின்றுட்டேன் நாங்கள் என்னப்பா பண்ணுறது நாங்கள் எப்படி பிழைக்கிறது நாங்கள் சொல்லு ஒரு காய்கறி கூட போட்டு எங்கன்னா விற்கலான்னா எங்கப்பா வசதிக்குது நேற்றுலேருந்து உள்ளேயோ உட்காந்துங்கிறது இந்தப்பா போயா கோயிலுக்குது இந்த இடத்துல உட்காந்துங்கிறேன் இந்த இடத்துல தான் நீங்கள் இதே இடத்துல தான் உட்காந்துங்கிறேன் ராத்திரியில் தூக்கம் இல்லை என்ன செய்யறது எங்கே போகிறது எந்த வீட்டுக்கு இல்லை பக்கத்தில் ஏதாவது மண்டபம் அந்த மாதிரி எதுவும் இல்லையாப்பா இங்கே எதுவும் இல்லை கல்யாண சத்திரம் ஒரு ஹோட்டலு கிட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்டீங்களா நீ சாப்பாடு எங்கேருந்து சாப்பிட்றது உள்ள வரலுக்கும் தண்ணி போயிடுச்சு சாப்பாடு சமைக்கிறதுக்கும் முடியல இதே இடத்துல இதை படுத்துங்க அந்த இந்த இடத்துல கரண்ட் வந்து மூணு நாளாக கரண்ட்டே கிடையாது ஒரு ஒரே ஒரு மொபைலும் வேலை செய்யலாம் எல்லா மொபைலும் சுவிட்ச் ஆஃப் அதுக்கு சார்ஜ் போல சார்ஜ் இல்லை குழந்தைங்க அதாவது பால் கிடையாது பால் 50 ரூபா விற்றாங்க நம்ம ஏரியாவில் தண்ணி 50 ரூபா ஒரு கேன் விற்றாங்க இப்போ பால் தான் வாங்கின்னு வந்திருக்கேன் ஆனாலும் இது கவர்மெண்ட் மேலே குற்றம் சொல்கிறதுக்கு என்னுடைய ஒரு அபிப்பிராயம் கிடையாது ஆனால் வந்து பார்க்குறவங்க யாருமே வரல 2015 நலத்திட்டங்களில் நிறைய பேர் வந்தாங்க போட்டில் வந்தாங்க அட்லீஸ்ட் பிளீச்சிங் பவுடர் வரைக்கும் கொடுத்தாங்க இங்கே ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே செய்ய வேண்டிய முடியாது அதனால அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை உங்களுக்கு ஆனால் வந்து பார்க்கக்கூடிய ஆள் பார்க்கணும் யாருமே பார்க்கல வந்து பார்க்கக்கூடிய ஆள்னா யாரை சொல்கிறீங்க வருவாய்த்துறை இருக்கலாம் காவல்துறை ஒரே ஒரு சிங்கிள் பொட்டில் சாப்பாடு வரல இந்த ஏரியாவில் ஒரு வயசானவர் இறந்துட்டார் அவர் வந்து எங்குமே அடக்க முடியாத சூழ்நிலை ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஊருக்கு எடுத்து நாலே பேர் தோளில் வச்சு ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த ஆளை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த சமயத்தில் எமர்ஜென்சின்ட்டு போட்டிருக்க மொபைலில் கால் அந்த எமர்ஜென்சியும் வேலை செய்யலை எந்த நம்பருமே வேலை செய்யலை 1913 எமர்ஜென்சி ஒன்று போட்டிருக்க மொபைலில் இருக்கிற கால் கூட வேலை செய்யலை அதாவது அந்த பெரியவர் இறந்த போய் எல்லாம் முயற்சி செஞ்சீங்க ஆமாம் நாங்களே 4 பேர் அவங்க ஃபேமிலி பட்டவங்க நான் 3வது வீடு அவங்களுக்கு 3வது வயசான ஒரு இயற்கை மரணம் எங்குமே இடம் இல்லைன்னா கட்சியில் ஆம்புலன்ஸ் வச்சு ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க தூக்கின்னு போறதுக்கு அவங்க ஃபேமிலியில 4 பேர் தான் இருந்தாங்க ஓகே அதனால தண்ணி இல்லைன்னா நாங்கள் 10 பேர் சேர்ந்து அவருக்கு உதவி செஞ்சு இருக்க முடியும்
அது உதவிக்காக ஒரு போட் வந்திருந்தாலும் ஒரு தூக்கின் போய் ஆம்புலன்ஸ் எதுவுமே வரல, எதுவுமே இது வரல, இது வரல, ஒண்ணுமே கிடையாது. இங்க நீங்க வந்து மூணு நாலாவது நாள், நாலாவது நாள் இது. ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு இது வரல, ஒரு உதவிக்காரங்களும் யாரும் நீட்டல. தயவு செய்து வந்து பாருங்க. நான் பக்கா டிஎம்கே, நான் பக்கா டிஎம்கே. கவர்மெண்ட்டை எதிரானது இல்லை, பப்ளிக்கு உதவி செய்யணும்ன்ட்டு வந்தவர் பப்ளிக் உதவி செய்ய ஆளுங்களை அனுப்பணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.